மேடம். தேங்க் யூ. அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னை இமாலயன் ஹில்ஸாக பிறக்கணும் இல்லை உங்கள் ஹீல்ஸாக பிறக்கணும். ஐ தேங்க் யூ மேடம், உங்களை தாங்குகிறேன் மேடம். இது என்னோட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இவெண்ட், எனக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் மை டெபியூ தமிழ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வேர்ட்ஸ், அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் பாட்டன் ஸ்டுடியோ, பிரபு சார், அப்புறம் எப்படி யுவராஜ் சாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியாது. பிகாஸ் எனக்கு மட்டும் இல்லை இந்த மூவியில் சான்ஸ் தந்தது. இந்த மூவியில் என்னோட அப்பாவாக நடித்தது என்னோட அப்பா தான். ஸோ என் அப்பா கூட எனக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப 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 நன்றி. மலையாளம் சினிமா அண்ட் தமிழ் சினிமா, இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான சிமிலாரிட்டிஸ் நீங்கள் நோட் பண்ண ஷேர் பண்ணிக்க முடியுமா? டிஃப்ரென்ஸ் என்னன்னா, தமிழ் ஆடியன்ஸோட லவ்னா அது ஒரு மாதிரி என்ன சொன்னோம், ஆக்செப்ட் பண்ணிட்டுன்னா ரொம்ப லவ் தருவாங்க, லைக் ஹார்ட் கொடுத்து. சி அந்த அந்த எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, பட் த லவ் அண்ட் த அஃபெக்ஷன் தமிழ் ஆடியன்ஸ் கிவ் இஸ் வே டூ மச் தென் யூ கெட் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ யா, சூப்பராக பேசுறீங்க மேடம், கண்டிப்பாக. அண்ட் ஐ ஹவ் நோட்டீஸ் ஒன் திங், தமிழ் ஆம்பளைங்களுக்கு மல்லு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். தமிழ் பசங்களுக்கு மலையாளி பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாருங்க சவுண்ட்லயே சொல்றாங்க பாரு, வெறும் பாட்டோட நிறுத்தணும், ஒரு டான்ஸ் ஒரு மூமெண்ட் ஒன்று சேர்ந்து போட்டேன் நான் பாக்குறதுக்கு. அவங்களோட ஆசையெல்லாம் உள்வாங்க டான்ஸ் பண்றேன். ஓகே வரவா.